தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நாகை மாவட்டத்தில் மாடிகளில் ஏராளமான பயனாளிகள் தோட்டம் அமைத்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் மூலம் தோட்டக்கலைத் துறையின் சார்பில் மாடிகளில் காய்கறிகள் பயிரிட தேவையான உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த திட்டத்தின் கீழ் தேவைப்படும் உரங்கள் உள்ளிட்ட இடுபொருட்கள் கோரோபேக் பைகளும் வழங்கப்படுகின்றன. கொரோனா காரணமாக பொது ஊரடங்கில் வீடுகளில் முடங்கியிருக்கும் மக்கள் தங்கள் வீட்டு மாடிகளில் ஆர்வத்துடன் காய்கறி தோட்டம் அமைத்து வருகின்றனர். மாடித்தோட்டம் அமைத்துள்ள பயனாளிகள் தங்களுக்கு தேவையான காய்கறிகள் மலர்கள் ஆகியவற்றை இயற்கை முறையில் உருவாக்க முடிகிறது என்று கூறுகிறனர். பேரிடர் வந்து மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. காய்கறிகளுக்காக வந்து பொதுமக்கள் வந்து யாரும் வந்து வெளியே போய் தேவையில்லாமல் வந்து போய் வாங்க தேவையில்லை. வீடுகளிலேயே வந்து மாடித்தோட்டங்கள் வளர்த்து இந்த மாடித்தோட்டத்திலேயே வந்து அன்னை தினமும் வந்து அவங்களுக்கு தேவையான காய்கறிகளை வந்து வீட்டிலேயே வந்து பறித்து கொள்வதற்காகத்தான் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் வந்து எளிதான முறையில் வந்து வீட்டு மாடியில் வந்து காலியாக உள்ள இடங்களில் க்ரோ பேக்ஸ் வச்சு அதில் வந்து இப்போ கொக்கோ பித்து மண்புழு உரம் மக்கிய சாண உரம் இது எல்லாத்தையும் போட்டு கொத்தவரை வெண்டை கத்தரி தக்காளி எல்லா அனைத்து வகையான கீரை வகைகள் புளிச்சக்கீரை இதே மாதிரி வந்து தேவையான எல்லா காய்கறிகளையும் வந்து வளர்த்து வீட்டிலேயே வந்து வளர்த்து நமக்கு வந்து தேவையான காய்கறிகளை வந்து பறித்து கொள்ளலாம். தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக மாடி காய்கறி தோட்டம் வைப்பதற்கான அனைத்து பொருட்களும் க்ரோ பேக் மற்றும் அதற்கான எல்லா மண் உரம் இதெல்லாம் இலவசமாக வழங்குகிறாங்க. அதை வாங்கி நாங்கள் இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த ஊரடங்களை எங்கள் வீட்டில் வளர்க்க ஆரம்பித்தோம். இப்போ கிட்டத்தட்ட இந்த 3 மாதத்திற்குள் கீரை மற்றும் வெண்டைக்காய் அவரைக்காய் இது போன்ற காய்கறிகள் எல்லாத்தையும் எங்கள் நாங்கள் வீட்டிலே பறிச்சுக்கிறோம். அதனால் நாங்கள் வெளியில் போய் காய்கறி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்திலேருந்து எங்களுக்கு வந்து மாடித்தோட்டம் போடுறதுக்கு ஊக்குவிச்சிருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து இந்த இப்போ லாக்டவுன் டைமாக இருக்கனால 3 மாதமாக லாக்டவுன் ஆகிறதுனால வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டைமில் நாங்கள் வந்து இந்த மாடித்தோட்டம்லாம் நிறையா போட்டிருக்கோம். மாடித்தோட்டத்தில் வந்து இஞ்சி பீன்ஸு கேரட்டு இந்த சின்ன சின்ன கீரை இதெல்லாம் போட்டிருக்கோம். இதெல்லாம் போடுறதுனால இயற்கை விவசாயத்திலேயே நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம். எதுவும் பூச்சி மருந்து எதுவும் இல்லாமல் நாங்களே முண்டு பண்ணி நாங்கள் பிள்ளைங்களும் நாங்களும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த பூச்செடியெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூ அவங்க கொடுத்தது வச்சு நாங்கள் இது பண்ணிடுவோம். இப்போ எங்களுக்கு தேவையான பூவை வந்து எங்கள் வீட்லேயே நாங்கள் வந்து எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ நிறைய பூ பூக்குது. பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மத்திய அரசுக்கும் மிகவும் நன்றி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.